ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தேர்ட் சப்டிவிஷன். இதுக்கு ஐன் நேம் கொடுத்துக்கலாம், ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1. நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு, இதைய ஃபார்முலா ஃபார்மெட், அதாவது இன்டகிரேஷன் ஃபார்முலா வர ஃபார்மெட்டுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். ரூட் ஓவர் 1 - x / 1 + x, டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் எடுத்து மேலங்கேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 + x காஞ்சுகேட் 1 - x, அதை மேலங்கேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு 1 - x / 1 - x, அந்த ஆப்ரேட்டர் டிஎக்ஸ் மறந்துடாமல் எழுதிருந்தோம். பாருங்க, 1 - x / 1 - x கேன்சல் ஆயிடுச்சு, ஒரிஜினல் மீனிங் மாறல. என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலே அது ஒரிஜினல் மீனிங்கை பாதிக்க கூடாது. ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 1, ரூட் ஓவர் 1 - x / 1 - x, 1 - x² / கீழே பாருங்க, a + b - a - b ஃபார்மெட், அதுக்கு என்ன ஃபார்முலா, a² - b² 1² - x² அங்க dx ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 1. என்னைக்குமே ஸ்கொயர் ரூட்டை மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பிரிக்கல, அங்கே டிவிஷன். அப்போ நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக பிரிச்சுக்கலாம். நியூமரேட்டர் தனியாக பிரிக்கிறப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், 1 - x / டினாமினேட்டருக்கு பிரிக்கிறப்போ அது அப்படியே இருக்கு, ரூட் ஓவர் 1 - x² டிஎக்ஸ் ஈக்குவல் டு, கேர்ஃபுல்லாக கவனிங்க, நியூமரேட்டரில் பாருங்க 1 - x, 2 டேர்ம்ஸ் இருக்கு. என்னைக்குமே நியூமரேட்டர் இண்டிவிஜுவலா ஸ்பிளிட் பண்ணலாம். அப்ப எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், 1 / √(1 - x²), அப்புறம் -x / √(1 - x²). என்ன, என்னைக்கு நியூமரேட்டரை ஸ்பிளிட் பண்ணலாம், டவுட் வந்தா பாருங்க, டினாமினேட்டர் சேமா இருக்கு, ஒன் டைம் எழுதிக்கலாம், எல்சம் எடுக்கிற விளம்பிச்சு, அப்புறம் மறுபடியும் 1 - x, அதான் ரீசன். என்னைக்குமே இந்த இன்டெக்ரல் இருக்குது இல்லையா, இன்டெக்ரல் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு அந்த இன்டெக்ரல் ஒவ்வொன்றுக்கு இண்டிவிஜுவலாக பிரிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பிரிக்க முடியாது. அதே லிமிட் எடுத்து வச்சுக்கோங்க, லிமிட்னா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாத்துக்குமே லிமிட்டை இண்டிவிஜுவலாக பிரிக்கலாம். ஆனால் இன்டகிரேஷனை எதுக்கு மட்டும் ஸ்பிளிட் பண்ண முடியும், அடிஷன் சப்ராக்ஷனுக்கு மட்டும். பாருங்க, இங்கே சப்ராக்ஷன் தான் இருக்குது, அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அந்த இன்டெக்ரல் டிஎக்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கும் சேரும், செகண்டுக்கும் சேரும், இன்டெக்ரல் டிஎக்ஸ். அப்போ 1 - dx dx, அப்ப அந்த செகண்டுக்கு இன்டெக்ரல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவோட ஃபார்மெட்டுக்கு மாறிடுச்சு. இப்பதான் நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும், இது என்னது, இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஓவர் 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 -
செகண்ட் டைப். வேரியபிள் ஸ்கொயர் மைனஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் இல்லை கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் மைனஸ் வேரியபிள் ஸ்கொயரா? கான்ஸ்டன்ட் ஸ்கொயர். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. என்னது? இன்டெகிரல் டிஎக்ஸ் பை ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் டைப்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலானா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ, இதுதான் ஃபார்முலா இதுக்கு. அப்போ லிமிட் மறந்துடாம எழுதிக்கலாம். என்ன லிமிட்? 0 to 1. அப்போ ஏங்கிறது 1, எக்ஸ்ங்கிறது எக்ஸ், ஸ்கொயர் கீழக்கிறது 1, ஸ்கொயர் கீழக்கிறது ஏ. அப்போ ஏங்கிறது 1, ஸ்கொயர் கீழே எக்ஸ், ஸ்கொயர் கீழே எக்ஸ். அப்போ அதுல எந்த மாற்றம் இல்லை, அதை நம்ம கண்டுக்க வேண்டாம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ, எக்ஸ் பை ஏங்கிறது என்னது 1. 0 to 1 மைனஸ். இப்போ அங்க பாருங்க, இப்போ கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இன்டெக்ரல் dx, சப்போஸ் கீழே f ஆஃப் x, மேலே f டேஷ் x. அதாவது டினாமினேட்டர் அந்த இன்டெக்ரல் dxங்கிற ஆப்ரேட்டர் விட்டுட்டு டினாமினேட்டர் டிஃபரன்சியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தால் ஒரு ஃபார்முலா பார்த்துக்கிறோம். என்ன ஃபார்முலா? log ஆஃப் டினாமினேட்டர். சப்போஸ் இங்க எக்ஸ்ட்ராவா ரூட் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா. பேசிக்கலி இந்த ஃபார்முலா எழுதி போடல, இப்போ இதை மெமரைஸ் பண்ணிக்கங்க. அங்க ரூட் இல்லாம இருக்கிறப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டர் எழுதி போட்டிருந்தேன். சப்போஸ் எக்ஸ்ட்ராவா ரூட் வந்திருந்தா அந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறத டிஃபரன்சியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்துச்சுன்னா 2 into அந்த ஒட்டுமொத்த டினாமினேட்டர் ரூட் ஓவர் எஃப் ஆஃப் எக்ஸ், இதுதான் ஃபார்முலா. ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம். இந்த ரூட் இல்லைனா அதாவது இன்டெக்ரல் டிஎக்ஸ்ங்கிற ஆப்ரேட்டரை விட்டுட்டு டினாமினேட்டர் டிஃபரன்சியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தால் லாக் ஆஃப் டினாமினேட்டர். அதுவே கீழே ரூட் எக்ஸ்ட்ரா வர்றப்போ அந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறத டிஃபரன்சியேட் பண்ணி நியூமரேட்டர் வர்றப்போ என்ன ஃபார்முலா? 2 into என்டையர் டினாமினேட்டர், அதாவது ரூட் ஓவர் எஃப் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி இங்க பாருங்க,
லிசன் வெரி கேர்ஃபுல்லி, ஒன்னை டிஃபரன்சியேட் பண்ணால் அந்த இன்டெக்ரல் டிஎக்ஸ் ஆப்பரேட்டர் விட்டுடலாம், ஒன்னை டிஃபரன்சியேட் பண்ணால் ஜீரோ மைனஸ், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்சியேட் பண்ணோம்னா 2x. அப்போ இந்த டினாமினேட் ரூட்டில் இருக்கிறதோட டிஃபரன்சியேஷன் மைனஸ் 2x, மேலே மைனஸ் இருக்குது எக்ஸ் இருக்குது, ஆனால் எது இல்லை 2 இல்லை. இப்போ மைனஸ் எக்ஸ்ங்கிறது பிளஸ் இங்கே போட்டு மைனஸ் போட்டால் மீனிங் மாறாது, நமக்கு என்ன இல்லை 2 இல்லை. அப்போ இங்கே ஒரு 1/2 மேலே ஒரு 2, மீனிங் மாறல. இப்போ 2 கேன்சல், பிளஸ் 1 × -x − x ஏற்கனவே அதுதான் இருந்துச்சு. அப்போ மைனஸ் எக்ஸ் பிரிக்கிறப்ப அதே தான் வரும். அதாவது நம்ம புதுசாக ஏதாவது ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம்னா ஒரிஜினல் மீனிங் மாறாமல் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அதுதான் மேக்ஸ். எக்கச்சக்கமான தடவை காம்ப்ளெக்ஸ் நம்பர் அனாலிட்டிக்கல் எக்ஸாம்பிள்லாம் பார்த்துருக்குறோம். என்ன பண்ணிக்கிறோம், இன்டெக்ரல் டிஎக்ஸ்ங்கிற ஆப்ரேட்டர் விட்டுட்டு இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற டினாமினேட்டரில் அந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறத டிஃபரன்சியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருது. இதை என்ன நியூமரேட்டர் வரணும், மைனஸ் 2x வரணும், மைனஸ் எக்ஸ் இருக்குது 2 மிஸ் ஆகுது. அப்போ மேலே ஒரு 2 கீழே ஒரு 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2னா 2 கேன்சல் ஆகி மீனிங் மாறாது, அதனால அந்த மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க அழகாக ஃபார்முலாவோட ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. இந்த பிளஸ் 1/2 அப்படி இருக்குது, இங்கே பாருங்க இதை டிஃபரன்சியேட் பண்ணால் இந்த மைனஸ் 2x இதோட சேர்த்து வருது. அப்போ இன்டெகிரல் டிஎக்ஸ்ங்கிற ஆப்ரேட்டர் விட்டுட்டு ரூட்டுக்குள்ள டினாமினேட்டரில் ரூட்டுக்குள்ள டிஃபரன்சியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருது. அதுக்கு என்ன ஃபார்முலா, 2 × என்டையர் டினாமினேட்டர் ரூட் ஓவர் 1 − x², என்ன லிமிட் 0 to 1, இந்த 2 அந்த 2 கேன்சல் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் என்னது 1, அப்போ சைன் இன்வர்ஸ் 1/1 சைன் இன்வர்ஸ் 1 π/2 மைனஸ் லோயர் லிமிட் 0, சைன் இன்வர்ஸ் 0 0, அப்போ மைனஸ் 0 எழுதணுங்கிற அவசியம் இல்லை, பிளஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அப்பர் லிமிட் 1, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயர் 1 − 1 0 ரூட் 0 0, அப்பர் லிமிட் முடிஞ்சது 0 வந்துருச்சு. மைனஸ் அப்பர் லிமிட்க்கு அப்புறம் மைனஸ்க்கு அப்புறம் தான் லோவர் லிமிட், மைனஸ் லோவர் லிமிட் என்னது 0, 0 ஸ்கொயர் பண்ணா 0, 1 − 0 1, ரூட் ஓவர் 1 1 இஸ் ஈக்குவல் டு π/2 0 − 1 − 1 பிளஸ் ஆஃப் −1 என்ன வரும் −1. இது எதோடது, ஐயோடைய வேல்யூ.